கொரோனா அச்சம் காரணமாக வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் திறப்பை கைவிட வேண்டும் என பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா அச்சம் முழுமையாக விலகாத சூழலில் பள்ளி கல்லூரிகளை திறக்கும் தமிழக அரசின் முடிவு சரியானதாக தோன்றவில்லை என்று தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப தயங்கும் நிலையில் தனியார் பள்ளிகள் அளிக்கும் அழுத்தத்தால் அரசு இந்த முடிவை எடுத்ததாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். ஆந்திராவில் வகுப்புகள் தொடங்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள செய்தி அச்சத்தை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் வரை அல்லது கொரோனா முழுமையாக கட்டுக்குள் வரும் வரை பள்ளி கல்லூரிகள் திறப்பை அரசு கைவிட வேண்டும் என்றும் அதுவரை ஆன்லைன் வகுப்புகளை தொடர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வல்லுநர்கள் குழு பரிந்துரைக்கும் கள யதார்த்தத்திற்கு ஏற்ற வகையில் பாடங்களின் அளவை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. இருக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.